குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் இஸ்ரேல் பயணம் ஹமாஸ் படையினருடனான போருக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா அல்லது குறைந்தபட்சம் காசாவில் சிக்கி தவித்து வருபவர்களுக்கு உணவு போன்ற அத்தியாவசிய வசதிகளுக்காவது வழிவகுக்குமா என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை இல்லாத அளவிற்கு மிகுந்த வீரியத்துடன் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் ஹமாஸ் படையினருக்கும் இடையே போர் நடந்து வருகிறது. தற்போது வரை நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலை தரைவழி தாக்குதலாக மாற்ற இஸ்ரேல் படைகள் மும்முரம் காட்டி வருகின்றன. வடக்கு காசா பகுதியில் தரைவழியாக நுழைய இஸ்ரேல் வீரர்கள் முழு வீச்சில் ஆயத்த நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். வடக்கு பகுதியில் ஹமாஸின் சுரங்கப்பாதை, பதுங்கிடங்கள் போன்றவை இருப்பதால் அங்கு தாக்குதல் நடத்தி ஹமாஸை முற்றிலும் அழித்தொழிக்க இஸ்ரேல் உறுதி பூண்டுள்ளது. அதுவரை தாக்குதல் நிறுத்தப்படாது என்றும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹூ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஹமாஸ் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும், அதேநேரம் பாலஸ்தீன மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என இஸ்ரேலை வலியுறுத்தி வரும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேல் செல்லவுள்ளார். பைடனின் இந்த பயணத்தை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் உறுதி செய்துள்ளார். இஸ்ரேல் மட்டுமின்றி ஜோர்டனுக்கும் பைடன் செல்ல இருப்பதால் சர்வதேச அளவில் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. போரை நிறுத்தவா, அமெரிக்கர்களை மீட்கவா, அல்லது இஸ்ரேலின் தரைவழி தாக்குதலை தவிர்க்கும் முயற்சியா என பல கேள்விகளையும் இந்த பயணம் எழுப்புகிறது. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை சந்தித்து பேச இருக்கும் பைடன் காசாவில் சிக்கியுள்ள மக்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார். இதனிடையே இஸ்ரேல் மேற்கொள்ளும் படை குவிப்பு காசாவை முற்றிலும் ஆக்கிரமித்துவிடும் என இஸ்லாமிய நாடுகள் அச்சம் தெரிவிக்கின்றன. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.